டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் இருந்தால் நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலான்ற ஒரு கனவோட டைப்ரைட்டிங் படிச்சுட்டு இருக்காங்க. கடந்த 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமுமே வரல. சரி, நம்ம டைப்ரைட்டிங் பண்ணிட்டு இருப்போம், தொடர்ந்து எக்ஸாம் வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட போயிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 18-19 ரெண்டு நாள் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டேட்டு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து 1 மாதம் இருக்குது. நீங்கள் பயப்படவே வேண்டாம், நம்ம எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்களே, அப்படி எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது, இவ்வளோ நாள் நம்ம வந்து இன்ஸ்டியூட் போகலையே, இன்ஸ்டியூட் திறக்கலையே, நம்ம ப்ராக்டிஸ் இல்லை, டச் இல்லை, நம்ம எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பயம் கண்டிப்பாக இருக்குங்க. யாருமே பயப்படாதீங்க, ஓகேவா? ஈஸியான வழி நான் சொல்கிறேங்க. நீங்கள் ஜூனியராக இருந்தாலும் சரி, சீனியராக இருந்தாலும் சரி, ஈஸியாக டிஸ்டிங்ஷன் எடுத்துடலாங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஷன் எடுத்துடலாம். அதாவது ஸ்பீடே வராதவங்க கூட டிஸ்டிங்ஷன் எடுத்துடலாங்க. நீங்கள் ஜூனியராக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டியூட்டில் 8:40 அடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கரெக்டாக 1 மாதங்க. ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் 4 ஸ்பீடு அடிங்க, மேக்ஸிமம் 4 ஸ்பீடு. சீனியராக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் 6 ஸ்பீடு அடிங்க, ஓகேவா? உங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜூனியருக்கு கரெக்டாக 8:40 அடிக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சீனியராக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:20 நீங்கள் முடிக்கணுங்க. அப்படி இன்ஸ்டியூட்டில் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் சென்டரில் நீங்கள் ஈஸியாக 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க. அசால்ட்டாக நீங்கள் டிஸ்டிங்ஷன் வாங்கிடலாங்க. நம்ம ஸ்பீடு அடிச்சுட்டே இருப்போம், நம்ம கரெக்டாக தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வரும். நம்ம மிஸ்டேக்கோடு அடிக்கிறமா, கரெக்டாக அடிக்கிறமா அப்படின்ற டவுட் வரும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினை பார்த்துட்டே அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்க. மிஷினை பார்த்து அடிச்சுன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஒரு லைன் அடிச்சு முடிக்கிறீங்களா, ஜஸ்ட் ஒரு வாட்டி பாருங்கள் மிஷின், அவ்வளோதான். நீங்கள் மட்டும் கண்டினியூவாக புக்கை பார்த்து அடிச்சுக்கிட்டே கரெக்டாக போயிட்டே இருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட மனசில் அந்த வார்த்தை போய்கிட்டே இருக்கணும். அப்படி கரெக்டாக போயிட்டு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக 10 நிமிஷத்தில் அடிச்சிடலாங்க. இல்லை நான் புதுசாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாம் டைமில் அந்தமாரி பண்ணிங்க, உங்களால் 10 நிமிஷத்தில் அடிக்க முடியாதுங்க, மிஸ்டேக்கே அதிகமாகிடும், டிஸ்டிங்ஷன் வாங்க முடியாதுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினே பார்க்காதீங்க, புக்கை மட்டும் பார்த்து கரெக்டாக அடிங்க, ஈஸியாக அடிச்சு போயிட்டே இருக்கலாங்க. நீங்கள் டைப்ரைட்டிங் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே ஒரு பதட்டமாகவே அடிப்பாங்க. அப்படி அடிக்கவே அடிக்காதீங்க, ஒரு 2 செகண்ட் நடுவில் விடுங்க, விட்டுட்டு அதுக்கப்புறமா அடிங்க. ஐயோ நம்ம 2 செகண்ட் விட்டுட்டால் 10 நிமிஷத்தில் அடிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதையுமே நீங்கள் வந்து திங்க் பண்ணாதீங்க, ஓகேவா? நீங்கள் 2 செகண்ட் விட்டுட்டு அடிச்சு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் கொண்டுட்டு போனீங்கன்னா ஃபினிஷிங் வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கொண்டுட்டு போகலாங்க. எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன தெரியுமா, ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பட்டுபட்டுனு ஏதோ ஒன்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிபோது. அப்போது முதல் லைன் ஸ்டார்டிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா எண்டிங் வரைக்கும் மிஸ்டேக் இருக்குங்க, ஓகேவா? ஸ்டார்டிங் நம்ம எப்படி அடிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒரு லைன் மிஸ்டேக் இல்லாமல் அடித்து பாருங்கள், ஃபுல்லாகவே மிஸ்டேக்கே இருக்காதுங்க, ஈஸியாக நம்ம டிஸ்டிங்ஷன் வாங்கிடலாங்க. அதாவது டிஸ்டிங்ஷன் கூட வேண்டாங்க, ஸ்டேட் ரேங்க்கில் கூட நீங்கள் வந்துடலாங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா. அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை. நிறைய பேர் இருக்கிற டவுட் என்ன தெரியுமா, நம்ம எப்படி மிஸ்டேக்கை கம்மி பண்ணுறது, எனக்கு மிஸ்டேக் நிறைய வருது, டைம் வந்து பார்த்திங்கன்னா 13-14 நிமிஷம் போகுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைமை பார்க்காதீங்க. 12 நிமிஷம் போதும், 13 நிமிஷம் போதும், போகட்டும், உங்களுக்கு தேவை என்ன மிஸ்டேக் கம்மி பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். குறைஞ்சது ஒரு 8 மிஸ்டேக், 9 மிஸ்டேக், அதாவது 10 மிஸ்டேக் உள்ளே கொண்டுட்டு வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 13-14 நிமிஷம் போகிறேன்னு சொல்கிறீங்க பார்த்தியா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 மிஸ்டேக் உள்ளே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கை கம்மி பண்ணுங்கள், டைம் வந்து போனால் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் மிஸ்டேக் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மிஸ்டேக்கை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த ஐடியாங்க. டைப்ரைட்டிங் எக்ஸாம் போகிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.